வரி தண்டுவோ பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரு என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? ஆம், அன்புக்குரியவர்களே, இன்று ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு ஒருவேளை நாம் தவித்துக் கொண்டிருக்கலாம். நமக்கு உதவி செய்வார் யார் என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். இதோ நம்மை தேடி இயேசு வருகிறார். காணாமல் போன ஆட்டை தேடி ஆயன் சென்றது போல நம்மை தேடியும் இயேசு வருகிறார். கவலைப்படாதிருங்கள். கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள்மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இன்று ஒருவேளை இந்த ஆட்டை போல கடன் பாரம் என்கிற முச்சடிகளுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ, வியாதி என்கிற முச்சடிகளுக்குள் மாட்டியிருக்கிறீர்களோ, தனிமை வறுமை என்கிற முச்செடிகளுக்குள் மாட்டியிருக்கிறீர்களோ, யாராவது வந்து இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். நல்லாயன் இயேசு உங்களை தேடி வருகிறார். நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் இயேசு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்.